திராவிட மாடல் அரசுக்கு தேவை உங்களுடைய விவசாய நிலம் கிடையாது, உங்களுடைய தண்ணீர். பவானி சாகர் அணையினுடைய தண்ணீர் வேணும், இந்த பகுதியினுடைய நிலத்தடி நீர் வேண்டும், அவிநாசி அத்திக்கடவுல வரக்கூடிய தண்ணீர் வேண்டும். அதற்காக இங்கே வருகின்றார்களோ தவிர உங்கள் நிலத்தை எடுத்து தொழிற்பேட்டை அமைத்து அதன் மூலமாக இவர்கள் சொல்லுகின்ற காரியத்தை சாதிப்பதற்காக வரவில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், ஜி ஸ்கொயர் என்கின்ற நிறுவனம் நமக்கு தெரியும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஜி ஸ்கொயரை பத்தி? ஜி ஸ்கொயர் இது ஆளும் கட்சியினுடைய நிறுவனம். அவர்கள் மினாமி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாம் வாங்கி கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல போனா தெரியும். 15 நாட்களுக்கு முன்பு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் யுஏஇ அரபு நாடுகளுக்கு சென்று, அந்த அரபு நாட்டில் ஒருத்தவங்க கோயம்புத்தூர்ல பேரூர் செட்டிவாளையம் பகுதியில் ராக்கிண்டோ என்கின்ற நிறுவனம் 500 ஏக்கர் வாங்கி போட்டிருந்தாங்க. அந்த 500 ஏக்கரை அந்த அரபு தேசத்திற்கு இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் சென்று 578 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அந்த நிறுவனத்தை வாங்கி இருக்கின்றார்கள். 578 கோடி ரூபாய் பணம். இன்னும் வெளியே வரல, அப்படி எல்லாம் கமுக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அங்க போய் கையெழுத்து போட்டாச்சு. திமுகவுடைய பாதி பணம் ஜி ஸ்கொயருக்கு தான் போகுது. இவர்களுடைய நோக்கம் இதை போன்ற நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி சிப்காட் என்கின்ற போர்வையில இதை போன்ற நிறுவனத்திற்கு மாத்தி விட்டுட்டோம்னா உங்ககிட்ட 2 ரூபாய்க்கு வாங்கினா கூட நமக்கு 20 ரூபாய் கிடைக்கும் என்பது இரண்டாவது பித்தலாட்டம். இதை எதிர்ப்பது நம்முடைய கடமை. விவசாயம் அழியக்கூடாது, எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஜி ஸ்கொயர உதாரணமா சொல்றேன், பேரூர் செட்டிவாளையம் நல்ல விவசாய நிலம் அங்கேயும், அதை வந்து ராக்கிண்டோ என்கிற நிறுவனம் 504 ஏக்கரை வாங்கி போட்டிருந்தாங்க. அதனைக்கு 600 கோடி ரூபாய்க்கு மேல அரபு நாட்டில் போய் 15 நாளைக்கு முன்னாடி ஜி ஸ்கொயர்காரங்க கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்திருக்கு. திமுகவுடைய ஒரே ஒரு ஆசை, தமிழகம் முழுவதுமே ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு நிலங்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திமுக அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கு இல்ல, விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. விவசாய பெருமக்கள் நன்றா இருக்கணும்னா இன்னைக்கு முதலமைச்சர் மயிலாடுதுறைக்கு போகணும், மயிலாடுதுறையில சீர்காழிக்கு போகணும். சமீபத்துல பெய்த மழையில சீர்காழி தாலுக்கால 100% அங்கே இருந்த விவசாய நிலங்கள் தண்ணீரில மூழ்கி இருக்கிறது. ஒரு தாலுக்குல 100%. இவங்க என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? ஒரு விவசாயிக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு விவசாயிக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய். ஒரு பக்கம் 1000 ரூபாய், இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடை அதே வீதியில திறந்து வச்சிருக்காங்க. ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் இந்த கையில, இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடையை அதே வீதியில திறந்து வைத்து. இதுதான் திராவிட மாடல் அரசு. நீங்க உங்க வீரத்தை அங்க போய் காட்டும், அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அவங்கள் எப்படி முன்னேற்றலாம்? ஒரு ஏக்கருக்கு 40,000-50,000 ரூபாய் முட்டுவலி போட்டிருக்காங்க, அது எல்லாம் மலையில போச்சு. அதை எப்படி சரி செய்யலாம் என்று முதலமைச்சர் நினைக்க வேண்டும். ஒரு நாள் காலையில கார் எடுத்துட்டு போயிட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு அதுல நடந்து போயிட்டு அன்னைக்கு காலையில மட்டும் பச்சை துண்டை போட்டுட்டு விவசாயிகளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு திரும்ப கோட்டைக்கு வந்தா என்ன ஆக போகுது? எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. இப்ப 500-ஐயும் அதே போல் மாட்டிக்கொண்டிருக்கின்றீர்கள். இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சொந்தங்களுடைய நிலத்தை அபகரித்து வாழ்வாதாரத்தை அழித்து ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்களை பெருக்கி சிப்காட் என்கின்ற போர்வையில இங்கே வராத கம்பெனிகளுக்கு, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய கம்பெனிகளுக்கு நன்றாக இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை எடுத்துக் கொடுப்பத குறிப்பாக நம்முடைய பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள் இன்னைக்கு வைத்தறிச்சலோடு உட்கார்ந்துருக்கு. வைத்தறிச்சலோடு ஒரு மன்னனாக இருந்தாலும் கூட அந்த மன்னனுக்கு செங்கோல் என்று இருக்கும். செங்கோல் சாட்சியாக அந்த மன்னன் ஆட்சி செய்ய வேண்டும். செங்கோல் என்பது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அளவுகோலாக இருக்கும். ஆனால் நம் முதலமைச்சர் எப்பவோ அதையெல்லாம் தாண்டி போயிட்டார். உதாரணம் சொல்ற பாருங்க, நீங்க இன்னைக்கு சென்னை வந்தாவே சென்னையில எல்லாத்துக்குமே மெட்ராஸ்ல மெட்ராஸை வருது. யாரை பார்த்தாலும் கண்ணில் சிவப்பா இருக்கும். என்னங்க பிரச்சனை? மெட்ராஸை வந்துருச்சு. சென்னை முழுவதுமே இன்னைக்கு மெட்ராஸை மெட்ராஸை அதிகமா வருது. முதலமைச்சர் காலையில வாக்கிங் போறார், கூட நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணா சுப்பிரமணியன் நடந்து போறார். ஒரு சாதாரண கவுன்சிலரா இருந்தா கூட என்ன கேட்பாங்கன்னா, பக்கத்துல ஒரு அதிகாரிகிட்ட அமைச்சர்கிட்ட, அண்ணா எத்தனை பேர்த்துக்கு மெட்ராஸை வருது, எத்தனை கேம்ப் போட்டீங்க,
எத்தனை பேர் சரியா இருக்காங்கன்னு கேட்பான். ஆனா முதலமைச்சர் கேட்டது என்ன தெரியுமா, நம்ம பையன் படம் பார்த்தீங்களா கழக தலைவன், படம் எப்படி இருந்துச்சு, வெட்கக்கேடு வெட்கக்கேடு. அதை எடுத்து வேற பிரபலப்படுத்துறாங்க, பிரபலப்படுத்த. முதலமைச்சர் காலையில் வாக்கிங் செல்லும் பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியனை பார்த்து கழகத் தலைவனை பற்றி தெரிந்து கொண்டார். ஏங்க சரி, டிசம்பர் 12 தேதி நீங்க தான் பட்டம் சூட்டுறீங்க, பட்டத்தலைவசருக்கு பட்டம் சூட்டுறீங்க. ஆட்சிக்கு வந்து 4 படம் எடுத்தாங்க, 4 படத்துல டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி பட்டத்தலைவசரை டெவலப் பண்ணலாம். நான் இன்னைக்கு 500 சொல்றேன், 80 வருஷம் ஆனாலும் 80 படத்தை எடுத்தாலும் 8,000 கோடி செலவு பண்ணாலும் பட்டத்திரவரசர் பிளேபாயா தான் இருப்பார். அவர் வந்து மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, தமிழக மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவரை ஸ்கிரீன்ல போடலாம். நீங்க எல்லாம் ஸ்கிரீன்ல ஒரு காக்கி டிரெஸ் வாடகைக்கு எடுத்துட்டு போட்டு வந்தீங்க, அதை 10 ஆண்டுகள் அணிந்து வேலை செய்திருக்கின்றோம். இங்க வெள்ளிங்கிரி அண்ணன் இருக்காங்க, அந்த காக்கி டிரஸ் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு தகுதி வேணும், ஒரு தகுதி வேணும். அடிப்படை தகுதி என்பது மக்களை பாதுகாப்பேன், மக்களுக்காக என்னுடைய பணியை செய்வேன் என்று சொல்வதற்கு தான் அந்த காக்கி டிரஸ்ஸுக்கான அடிப்படை தகுதி. நிறைய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, அந்த தகுதி இருக்கிறனால தான் போடுறாங்க. ஆனா கையில 120 கோடி படம் இருக்கு, பணம் இருக்கு, ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கிட்ட இருக்கு, நான் காக்கி டிரெஸ் போட்டுட்டு படத்துல நடிச்சா மக்களுடைய காவலன் ஆகலாம், கனவுல மட்டும்தான், நினைவுல கிடையாது. அதனால் தொடர்ந்து படத்தை எடுங்க, 80 வருஷம் படத்தை எடுங்க. இதற்குத்தான் முதலமைச்சர் அக்கறை செலுத்துகின்றாரோ தவிர விவசாய பெருமக்களுக்கு இல்லை. தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு இல்ல, மக்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அது கிடையாது, அது கிடையாது. விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாதப்ப இங்கிருந்து ஒரு குரூப் டெல்லி போ, அவங்க எல்லாம் ஆடிக்கார் வச்சிருக்கக்கூடிய பேருக்கு விவசாய தலைவர் ஆடிக்கார் வச்சிருப்பாங்க. அண்ணன் இங்கிருந்து டெல்லிக்கு போவாங்க ஒரு குரூப்பு, அங்கே போய் நாங்கள் குறிப்பாக இருக்க முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்த பொழுது திமுகவினுடைய தூண்டுதலில் டெல்லியில் அமர்ந்து பேசுவாங்க ஒரு குரூப். இன்னைக்கு அந்த ஒரு குரூப்பை இங்கே காணா, யாரையுமே காணா. விவசாயி விவசாயி என்று சொல்லுவீர்களே, இன்னைக்கு 3,000 ஏக்கருக்கு மேல 1,000 குடும்பங்களுக்கு மேல அவருடைய வாழ்க்கை கண் முன்னால் பறிபோய் கொண்டிருக்கிறது, யாரையும் காணா. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கேரள அரசு நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேனி மாவட்டத்துக்குள்ள சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. கேரள அரசு தேனி மாவட்டத்திற்குள்ள, நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்குள்ள சர்வே பண்றாங்க. எதற்கு கேரள அரசு தேனி மாவட்டத்துக்குள்ள சர்வே பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் சர்வே பண்ணக்கூடிய நிலங்கள் அனைத்துமே விவசாய நிலம். கேரள அரசு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, அது பேரு என்டே பூமி, என்னுடைய பூமி. அவங்க தேனி மாவட்டத்திற்குள்ள வந்து நம்முடைய விவசாய நிலங்களை மார்க் பண்ணி இது கேரள மாநிலத்திற்கு சொந்தமானதுன்னு ஒரு 80 ஏக்கரை ஆல்ரெடி எடுத்தாச்சு தேனியில. ஆனா திறனற்ற திமுக அரசு, ஏதாச்சும் இந்த கம்யூனிஸ்ட் மாநாடு நடந்தா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே கண்ணூருக்கு போய் மாநாட்டு மலேறி என் அன்பு அண்ணன் பிணையாறு விஜயன் அவர்களே, அன்பண்ணன் விஜயன் அவர்களேன்னு சொல்லிட்டு, ஏன்னா 2024 எலும்பு துண்டு எங்கேயாச்சும் தொங்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2024 ஏதாச்சும் கிடைக்குமா, நாம 2 பேரும் ஒன்று சேரலாமா, அதில் ஏதாச்சும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும், இந்தியாவுடைய துணை பிரதமர் இருக்கிற வாய்ப்பு இருக்குமா. அந்த நப்பாசைக்காக என்டே பூமி திட்டத்தில் தேனியில 80 ஏக்கரை கொடுத்தாச்சு. முல்லை பெரியார் அணையில வரக்கூடிய ரைட்ஸை பாதி தாரை வாத்தாச்சு. இதெல்லாம் விவசாய மக்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு திமுக அரசு, குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனைகள்ல சில சாதனைகள், சில இல்லை, வெளியே வராது. டிவியில அந்த விஷயத்தை காணா, பேப்பர்ல அந்த விஷயத்தை காணா. என்டே பூமிங்கிற திட்டத்தை பத்தி யாரும் பேசல. தேனிக்குள்ள 80 ஏக்கரை வந்து கேரள அரசு தன்னுடைய நிலம்னு வந்து சர்வே பண்ணி மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்கே தமிழக விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா முதலமைச்சருடைய நேரம் வந்து லவ் டுடேங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு அவருடைய மனைவி கேட்கிறாங்களாமா, இந்த லவ் டுடேன்னு ஒரு படம் நான் இன்னும் பார்க்கல, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க, பட் பார்த்தவங்க சொன்னது, அதாவது 2 பேர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி நினைக்கிறவங்க அவங்க 2 பேருக்கு செல்போனை எடுத்து ஒரு ஒரு நாளைக்கு இன்னொருத்தர் கொடுத்துடணும்.
அதை பார்த்தோன்னே இந்த படத்தை பார்த்துட்டு முதலமைச்சருடைய துணைவியார் கேட்டாராமா, கேட்டாங்களாமா, உங்க செல்போனை ஒரு நாள் எங்கிட்ட கொடுங்களேன், ஐயோ சாமி என்னைய விட்டுருங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தப்பித்தவறி 8 கோடி தமிழர்கள் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். உங்க செல்போனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை கூட எங்களுடைய தமிழக சொந்தங்களுக்கு இல்லை, விவசாய பெருமக்களுக்கு இல்லை. ஆனா 8 கோடி பேர்த்தினுடைய வாழ்வாதாரத்தை அடமான வச்சு நான் சொல்ல, முதலமைச்சருடைய பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவரு மைக்ல சொன்ன படத்தை நாங்களாம் ஒன்னா பார்த்தோம். எங்க அம்மா கேட்டாங்க செல்போனை மாத்திக்கலாமான்னு, எங்க அப்பா இருந்துட்டு ஐயோ நான் மாட்டேன்ட்டார். காலக்கொடுமை, இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்கின்ற வேதனை நமக்கு இருக்கு.